ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம டெக்ஸ்ட் காலம் எப்படி எக்ஸல் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் காலம் அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். ஸோ ஒரு காலமில் ஒரு செட் ஆஃப் டெக்ஸ்ட் இருக்கும் பொழுது, ஸோ இது நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற போல் டெக்ஸ்ட்டை வந்து எத்தனை ஃபார்மெட்டில் வேணுமோ அதை நம்ம செப்பரேட் பண்ணி பக்கத்தில் இருக்க காலமில் அப்டேட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இங்கே டி காலமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணி ஃபஸ்ட் நேமையும் லாஸ்ட் நேமையும் நான் செப்பரேட் பண்ண போகிறேன். எப்படி அப்படின்னா, இப்போ நான் இதுக்கு ஃபஸ்ட் டி காலம் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இங்கே டேப் டேட்டான்ற ஒரு டேப் இருக்கும், இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் டெக்ஸ்ட் டு காலம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு இங்கே ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், டி லிமிட்டட் அண்ட் ஃபிக்ஸட் வித் அப்படின்னு சொல்லிட்டு. இது ரெண்டுத்தையும் நம்ம பார்த்துலாம். ஃபஸ்ட்டு டி லிமிட்டட் பார்க்கலாம். இங்கே ஃபஸ்ட் ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண அப்படின்னா உங்களுக்கு இது போல் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ இதில் வந்து நான் செமிகோலன் பேஸ் பண்ணி டெக்ஸ்ட் செப்பரேட் பண்ண போகிறோம்னா, இல்லை கமாவை பேஸ் பண்ணி செப்பரேட் பண்ண போகிறோம்னா, இல்லை ஸ்பேஸா இல்லைனா அதர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து எனக்கு இப்போ ஒரு டெக்ஸ்ட்டுக்கும் அதாவது ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நான் செப்பரேட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்து ஃபினிஷ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இப்போ ஃபஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் இது போல் செப்பரேட்டாக வந்துடும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட்டு இந்த டேட்டாவை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஸ்பேஸ் யூஸ் பண்ணி எப்படி டெக்ஸ்ட் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து இதுலேயே அதர் ஒன்று இருக்குது. ஸோ இதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இங்கே ஏ காலமில் அதே போல் லாஸ்ட் நேம் அண்ட் ஃபஸ்ட் நேம் இருக்குது. இங்கே ஃபஸ்ட் வேர்டுக்கும் செகண்ட் வேர்டுக்கும் நடுவில் ஒரு ஐஃபன் யூஸ் பண்ணியிருக்கேன் இங்கே. ஸோ இதை எப்படி செப்பரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துலாம். அதே போல் டெக்ஸ்ட் காலம் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு டி லிமிட்டட். நெக்ஸ்ட் இங்கே ஸ்பேஸுக்கு பதில் இங்கே அதர் கொடுக்குறேன். அதர் கொடுத்துட்டு இங்கே ஐஃபன் அப்படி சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஐஃபன் இல்லை, செமிகோலன் கமா ஸ்பேஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ எனக்கு அதர்ன்றது கஸ்டம் பண்ணலாம். ஸோ இதுக்காக நான் ஐஃபன் கிளிக் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன், ஃபினிஷ் கொடுக்குறேன். கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஐஃபனை பேஸ் பண்ணி செப்பரேட் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு நேமும் லாஸ்ட் நேமும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டி லிமிட்டட் பேஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதிலேயே செகண்ட் மெத்தட் ஒன்று இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு எஃப் காலமில் ஃபஸ்ட் நேம் 4 கேரக்டர்ஸு, செகண்ட் நேம் பார்த்தீங்கன்னா அது 4 or 5 or 3 கேரக்டர்ஸ் கூட இருக்குது, சரிங்களா, டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. ஸோ இது நான் எஃப் காலம் செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் டு காலம் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். செகண்ட் ஒன் ஃபிக்ஸடு வித் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஃபிக்ஸடு வித்தை நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் நேமும் காட்டுது, லாஸ்ட் நேமும் காட்டுது. ஸோ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா எனக்கு எத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் ஃபஸ்ட்டு காலமுக்கு தேவை, செகண்ட் காலமுக்கு எத்தனை கேரக்டர்ஸ் தேவை அப்படின்றது நான் இங்கே ப்ரீ டிஃபைன் பண்ணி கிளிக் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா எத்தனை கேரக்டர்ஸ் வேணுமோ அதுக்கு ஏற்றப்பறம் நான் இங்கே ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு ஒரு மார்க், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு லைன் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இத்தனை எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 கேரக்டர்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னும் போது நான் 3 கேரக்டர்ஸை மூவ் பண்ணி அது பக்கத்தில் வந்து இந்த கர்சர் வச்சிடுறேன். அதே போல் வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு நெக்ஸ்ட் ஒரு 4 கேரக்டர்ஸ் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ அப்போ வந்து நான் இது போல் திரும்ப ஒரு டைம் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா செகண்ட் ஃபார்மட்டுக்கு க்ரியேட் ஆகிடும். ஸோ இங்கே நான் ரெண்டுமே கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இது போல் வந்து எத்தனை கேரக்டர்ஸ் வேணும் அப்படின்றத நீங்களே ப்ரீ டிஃபைன் பண்ணி இங்கே கிளிக் பண்ணலாம். ஒருவேளை லாங் டெக்ஸ்ட் அப்படின்னா லாங் சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் 10 or 20 இல்லை 30 அப்படின்னு சொல்லி நீங்கள் இங்கே டேரெக்டாக ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது எப்படிலாம் நெக்ஸ்ட் ஃபினிஷ் கொடுக்குறேன். கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு 3 கேரக்டர்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கேரக்டர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே நெக்ஸ்ட் காலம்குள்ளே அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் டெக்ஸ்ட் டு காலம், அதாவது வந்து ஒரு சென்டென்ஸ் அப்படின்னா ஒரு ரெண்டு டெக்ஸ்ட்டை வந்து ஸ்பிளிட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.